கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜபக்குழு சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தையின் மூலமாய் அதன் சுகந்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் வாசிப்போம். நாகம் 1:13. நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார், இவ்வளவு நாள் நீங்க சுமந்து வந்த நுகங்களையும் உங்கள் கட்டுக்களையும் நான் அறுக்க போகிறேன். ஹாலேலூயா. ஆம், என் பிரியமானவர்களே, இந்த நுகமும் கட்டுக்களும் நாம் எங்கும் போக கூடாதபடியாய் ஒரு இடத்திலேயே நம்மளை என்ன பண்ணுமா, இருக்க வைக்கும். என் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய கழுத்து பகுதிகளையும் சரி, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற நுகத்தினால, பிசாசின் நுகத்தினால கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு சத்துரு உன்மேல் கட்டி வைத்திருந்த நுகத்தையும் நான் கட்டுக்களையும் அறுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால விசுவாசத்தோடு இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அந்த நுகத்தையும் கட்டுக்களையிலிருந்து நாம் விடுதலை அடைவோம். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. ஆம், என் பிரியமானவர்களே, ஓ வாசிப்போமானால் நியாயாதிபதிகள்ல, ஓ ஹல்லேலூயா, 15:14 சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் தம்முடைய பலத்த ஆவியினாலே அவனை நிரப்பி வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு விசேஷித்த கிருபை வரங்களை அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். சிம்சோனை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாதாம், அடிமைப்படுத்த முடியாது. அதனால சிம்சோனை என்ன பண்ணினார்கள், பெலிஸ்தர்கள் தந்திரமாய் இவனை கட்ட வேண்டும் என்று அவனை பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்களால இந்த சிம்சோனை ஜெயிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனிடத்துல விசேஷித்த தேவ ஆவி இருந்தபடியினால இந்த சிம்சோனை ஒருவனாலும் ஜெயிக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால், அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் நீங்கள் நடப்பீர்களானால், ஒரு பொல்லாத ஆவிகள் கூட உங்களை கட்ட முடியாது. இப்படிப்பட்ட பெலிஸ்தரின் ஆவிகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் கட்டுக்களும் நுகங்களோ, ஓ ஹல்லேலூயா, ஏன் நமக்கு வருகிறது, எப்படி நாம் அதுக்குள்ள கடந்து போனோம் என்று நாம் தியானிப்போம். ஆனால் பாருங்க, அந்த அதிகாரத்தை நாம் வாசிப்போம். ஆனால் 15:14 சிம்சோனை பாருங்க, பெலிஸ்தர்கள் பிடிக்கிற வேளையில அவன் ஒரு கயிறை அறுக்கிறது போல அவன் ஈஸியாய் தேவ பலத்தினால், தேவ அபிஷேகத்தினால அந்த கயிர்களை அக்கினியில அறுத்து போடுகிறது போல அறுத்து போட்டான். ஆனால் எப்பொழுது சிம்சோன் ஒரு பாவ காரியத்திற்கு இடம் கொடுத்தானோ, ஒரு விபச்சார இச்சையின் பாவ காரியங்களுக்கு அவன் இடம் கொடுத்தானோ, அன்றைக்கே பாருங்க அவன் பிசாசின் கட்டுக்களால கட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை போக வேண்டியிருந்தது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏன் என் இவ்வளவு கட்டுக்கள், ஏன் எனக்கு பிசாசின் போராட்டங்கள், ஏன் என் குடும்பத்தில ஒரு ஆசீர்வாதம் காணப்படவில்லையே அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், ஓ ஹல்லேலூயா, சத்துருவுக்கு நீங்கள் எங்கேயாவது இடம் கொடுத்திருக்கிறீர்களா? சத்துருக்கு, ஓ வாசல் படியில் அவன் படுத்து கொண்டிருக்கிறவனா, எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, ஓ ஹல்லேலூயா, அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கட்டுக்களோடு, உபத்திரவங்களோடு, போராட்டங்களோடு, பிசாசின் பிரச்சனைகளோடு, ஓ ஹல்லேலூயா, அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஓ ஆசீர்வாதங்கள் காணப்பட முடியாமல் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, சிம்சோன் தேவ பலத்தினால தேவனுடைய வழிநடத்தில இருக்கும் போது, ஓ ஹல்லேலூயா, அநேக பெலிஸ்தர்களை ஒரு தாடை எலும்பு, கழுதையின் தாடை எலும்பு வைத்து அவன் அழித்தான். பிரியமானவர்களே, ஆனா எப்போ அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்தானோ, அன்றைக்கே அவனுக்குள்ள இருந்த தேவ வல்லமை, தேவ வரம், தேவனுடைய கொடுத்த அபிஷேகம் அவனை விட்டு விலகி போனது. அவன் என்ன பாருங்க, அவன் என்ன பண்ணாங்க,
கட்டி அவனை சங்கிலியினால கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். அவன் கண்ணை பறித்து கொண்டார்கள். அவன் மாவரைக்கிறவனாய் சிறைச்சாலையிலே காணப்பட்டான். பிரியமானவர்களே, அநேகரே, ஹல்லேலூயா, அநேக பெலிஸ்தர்களே, ஓ, தன் பலத்தினால அழித்த ஒரு சிம்சோன், ஒரு பாவத்துக்கு அவனுடைய அறியாமையினால இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் தவறா என்று கேட்டு இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா, அநேக வலுசர்பத்தினால, ஓ சொல்லாத, ஓ பொல்லாத ஆவியினால கட்டப்பட்டு இருப்பதினால, ஓ ஹல்லேலூயா, அவர்கள் இன்றைக்கும் விடுதலைக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் காணப்படுவீர்களானால், இந்த சிம்சோன் ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்ததினால, ஓ தன்னுடைய தேவன் கொடுத்த ஓ அபிஷேகத்திய ஆவியையும் இழந்து போனார். பிரியமான வேடிக்கை பொருளாய் மாறுவோம். இந்த சிம்சோன் கட்டப்பட்டவனாய், கண் இழக்கப்பட்டவனாய் காணப்பட்ட போது எந்த பெலிஸ்தர்கள் சிம்சோனை பார்த்து பயந்தார்களோ, அதே சிம்சோன் பாருங்க, கட்டப்பட்டவனாய் கண் இழந்தவனாய் போன பிறகு அவன் ஹல்லேலூயா அநேகருக்கு பரிகாச ஒரு மனுஷனாய் மாறினான், வேடிக்கை மனுஷனாய். ஹல்லேலூயா, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஓ ஹல்லேலூயா, வெட்கத்தின் மத்தியில காணப்படுகிறார்கள். ஓ, ஒரு வாழ்க்கையில விருத்தி இல்லாதபடி, ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி, ஓ ஹல்லேலூயா, கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதிகள் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த ஹல்லேலூயா ஏதோ பாவங்கள், தேவன் விரும்பாத பாவங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், நீ போகாதே, நீ நில்லாதே, நீ உட்காராதே என்று சொன்ன காரியத்துல, ஓ ஹல்லேலூயா, ஓ செத்த ஈக்கள், ஓ நறுமண தைலத்தை என்ன பண்ணுமா, நார பண்ணி விடுமா? என் தேவ பிள்ளைகளை, ஒரு சொற்ப மதியினோ, இதனாலவா நான் எனக்கு பிரச்சனை வந்துட போகுது, இதனாலயா நான் எத்தனை ஊழியங்கள் செய்கிறேன், நான் எத்தனை காரியங்கள், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகிறேனே, ஓ இதெல்லாமா, ஓ கர்த்தர் இதெல்லாம் பார்க்க மாட்டார் என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா, அநேக தேவ பிள்ளைகளுடைய அசட்டைகள், நிர்விசாரங்களின் காரியத்தின் நித்தம் அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. விடுதலையாக முடியாமல் பிசாசு போராட்டத்தினால, செய்வினை சூனிய மாந்திரிகத்தினுடைய ஓ தவல் பொல்லாத ஆவிகளுடைய தாக்கத்தினால இன்றைக்கு குடும்பங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்ப்பத்தின் கனி கிடைக்காமல், திருமண காரியங்கள் நடக்க முடியாமல், வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாதபடி, தொழிலில நஷ்டங்கள், வேலையில ஆசீர்வாதங்கள்ல வருமானங்கள் பொத்தல் பையில போடப்பட்டது போல, ஓ வியாதியினாலும் பலவீனத்தினாலும் மரண கட்டுக்களினாலும் விபத்துகளினாலும் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆளாகி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொற்ப மதியினம், ஓ சிம்சோனுடைய ஒரு பாவ இச்சையான காரியம் அவனை விளப்பண்ணின்றது. தேவ பிள்ளைகளை, உங்களுடைய அசட்டையான தேவன் சொல்லி இருக்கிறார், ஒருவன் என் கற்பனையை கை கொள்வானால் அவன் பாக்கியவான் என்று சொல்லி, ஆண்டவர் சில கற்பனைகளையோ கட்டளைகளையோ நியமங்களையோ உங்களுக்கு எனக்கோ புறஜாதியார்களுக்கு கொடுக்காததை ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார்? ஏனென்றால் நீங்களும் நானும் நித்தியத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நித்தியத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை எப்படியேனோ அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாய் ஓ போகக்கூடாது என்பதற்காக தான் சத்துரு இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கைகள்ல பாவ கரை படைப்படுத்தும்படியா கட்டுக்களுக்குள்ள நுகத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்று அவன் ஹல்லேலூயா தந்திரமாய் செயல்படுகிறான். ஓ என் அன்பு பெரிய மாணவர்களே, இந்த நாளில் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில நீங்க காணப்பட்டு கொண்டிருப்பீர்களானா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஹல்லேலூயா நீ மனம் திரும்பி சீர் பொருந்துவாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நான் திரும்ப கட்டுவேன், நான் உன்னை திரும்ப எழுப்ப பண்ணுவேன், உன் பாழான ஸ்தலத்தை எல்லாம் நான் பயிர் நிலமாய் மாற்றுகிறேன் என்று. ஹல்லேலூயா. அதே போல லூக்காம் அதிகாரத்துல, ஓ ஹல்லேலூயா, 19 வசனத்துல, 30 அதிகாரத்திலிருந்து 36 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்களானால், ஒரு கழுதை, ஒருவரும் ஏறிடாத ஒரு கழுதையை ஆண்டவர் ஹல்லேலூயா கட்டவழ்த்து கொண்டு வாருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடந்திருந்த அந்த கழுதை, ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், ஒரு எஜமானனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அந்த கழுதை கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அந்த கழுதை குட்டியின் மேல பட்டதினால ஆண்டவர் சொன்னார், ஓ நான் அந்த கழுதை குட்டியை கட்டை அவிழ்க்க போ
போகிறேன். இன்றைய அந்த கழுதையை ஓ யா ஒருவரும் பயன்படுத்தவில்லை அல்லவா, நான் இன்றைக்கு அந்த கழுதையின் கட்டை நான் அவிழ்த்து அதன் மேல் பவனி வரப்போகிறேன் என்று சொல்லி தம் சீஷர்களுக்கு பெத்தனியாவிலே இருந்த அந்த கழுதை குட்டியை தேடி சீஷர்களுக்கு அனுப்பி ஓ அதை கட்டவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொன்ன போது சீஷர்கள் அந்த கழுதை குட்டியை கட்டவிழ்த்து ஓ ஹாலேலூயா இயேசுவிடத்துல வந்த போது இயேசு அதன் மேல ஏறினார். ஓ இயேசு அதன் மேல வருகிறார், அந்த கழுதை குட்டி மேல ஏறி வருகிறார் என்று சொல்லும் போது ஓ ஹாலேலூயா வாசிப்போமானார் 36 வசனத்துல அவர் போகையில அவர்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். இதுவரை கிடைக்காத மரியாதை, இதுவரை ஹாலேலூயா கனவினமாய் பார்க்கப்பட்ட அந்த கழுதை ஹாலேலூயா ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு ஓரத்துல கட்டப்பட்டிருந்த கழுதை, ஆனால் ஆண்டவர் அதன் மேல இரக்கம் வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களா ஒரு அடிமை சங்கிலி போல, ஓ வேலை மூல கட்டப்பட்டிருக்கீங்களா, தேவனுக்காய் எழும்பு பிரகாசிக்க வேண்டிய நீங்கள் இன்றைக்கு ஹாலேலூயா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன காரியங்களை செய்ய முடியாதபடி பரட்சிக்கப்பட்டோம் பல வருஷங்களாய். ஓ ஹாலேலூயா அதே காலகட்டத்துல அதே தரித்திரத்துல அதே கட்டப்பட்ட சூழ்நிலையில காரணம் என்ன, பாவங்களோ சாபங்களோ எது உங்க சொற்ப மதீனத்தினால அசட்டையினால நிர்விசாரத்தினால தேவாதி தேவனுக்கு ஓ கொடுக்க வேண்டிய கணத்திலேயோ எந்த இடத்துல நீங்கள் தவறினீர்கள் என்று உங்களை உய்ந்து ஆராய்ந்து பார்ப்பீர்களானா, இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உன்னை கட்டவிழ்க்க போகிறேன், நான் உன்னை கட்டவிழ்க்க போகிறேன், நான் உன்மேல் பவனி ஏறி வர வேண்டும். நீ என்ன ஹாலேலூயா இந்த நாளில கர்த்தர் உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு எந்த இடத்துல நீங்க விழுந்து போய் ஆண்டவர் ஹாலேலூயா துக்கப்படுத்தின வேதனை உண்டாக்கின வழிகள் என்னிடத்துல உண்டோ என்று தாவீது தன்னை அறிந்து ஆண்டவரிடத்துல ஒப்புரவானது போல ஹல்லேலூயா இன்றைக்கு நீங்களும் உங்களை ஒப்புரவாகுங்க. தேவ சமூகத்துல பயன்பட வேண்டும். அநேக ஜனங்களுக்காய் உங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். ஹல்லேலூயா உங்களை போல இருக்கிற கட்டுகளோடு போராட்டங்களோடு ஹல்லேலூயா தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும்படியாய், உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய், ஓ உங்களை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவர் இந்த நாளில உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும். உங்களை கொண்டு அவர் செய்வேன் என்று சொன்ன காரியங்கள், அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் இன்னும் தாமதமாவதற்கு நம்முடைய சொற்ப மதீனங்கள் பாவ காரியங்கள் அசட்டையான காரியங்கள் நிர்விசாரமான காரியங்கள் கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய நேரத்தில் கனப்படுத்தாமல், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல், வேதத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல், ஓ ஹல்லேலூயா ஓ தேவனுடைய எந்த இடத்துல அசட்டை பண்ணினீர்கள், தேவ பிள்ளைகள் என்ற நாமத்தில தேவன் விரும்பாத நட்புகளோடு தேவன் இல்லாத இடங்களில நீங்கள் எங்க நின்றீர்கள், எங்க உங்க மகிமை இழந்து போனீங்க, எங்க உங்க அபிஷேகத்தை இழந்து போனீங்க, வீணான பேச்சினாலயா, வீணான பார்வையினாலயா, இல்ல வீணான செல்போன் மூலமாகவா, எதன் மூலமாய் இந்த நாளில் அந்த அபிஷேகத்தை இழந்தீர்கள் என்பதை அறிந்து தேவனிடத்துல மன்றி இந்த நாளில மன்னிப்பு கேட்பீர்களானால் கர்த்தர் இந்த நாளில அந்த கழுது குட்டியை கர்த்தர் கட்டவிழ்த்து ஓ ஹாலே அல்லேலூயா அதை எடுத்து அவர் பயன்படுத்தினது போல இன்றைக்கு உங்கள் கழுத்தின் மேல உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தின் மேல சத்ருவோடைய கட்டுக்கள் ஓ பொல்லாத ஆவிகளுடைய கட்டுக்கள் பொல்லாத மனுஷர் மூலமா வந்த கட்டுக்களை கர்த்தர் இன்றைக்கு அறுத்து உங்களை பயன்படுத்த போகிறார். ஆகையில சந்தோஷமாயிருங்க, மனம் திரும்புங்க, தேவராஜ்யம் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, தேவனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல மனம் திரும்பி ஒப்புரவாகி தேவனோடு உறவாடி உங்கள் ஹாலேலூயா தேவனுடைய சமூகத்துல ஓ அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவீர்களானால் கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவது நிச்சயம். நீங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை காண்பது கட்டாயம். தேவ பிள்ளைகளை உங்களுக்கு இந்த நாளில நான் ஜெபிக்கிறேன், ஓ வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களை அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே
அப்பா ஹாலேலூயா, நான் உன் நுகங்களை முறிப்பேன், உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று இந்த நாளில் பேசின அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே, ஒரு சிம்சோன் ஆண்டவரே, தேவ பலத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை, ஓ ரட்சிப்பை ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே கொடுத்த கர்த்தர் கொடுத்த அந்த மகிமை ஆண்டவரே, அப்பா பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி கொண்டு வந்த அந்த காரியத்தை மறந்து ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போனான், அவன் பாவத்தின் நித்தம், அவன் இச்சையின் நித்தம் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை இழந்து போனதனால ஆண்டவரே அவன் கண் பிடுங்கப்பட்டவனாய், சங்கிலியில கட்டப்பட்டவனாய், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவனாய், மாவரைத்து கொண்டிருக்கிறவனாய், ஒரு அடிமையாய் ஆண்டவர் அநேகர் கேலியும் வேடிக்கை பார்க்கிறவர்களுமாய் அவன் மாறி போனான் ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைக்கு அநேகப்பட்ட ஜனங்கள், உம்முடைய தேவ பிள்ளைகள் இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடுகிற அவங்க கழுத்தின் மேல அவங்க ஆண்டவரே எந்தெந்த விதத்துல, ஒருவேளை பலவீனத்தினாலேயோ இல்ல ஆண்டவர் ஆவி ஆத்தம சரீரத்தினாலேயோ, ஓ ஹல்லேலூயா, ஓ கட்டப்பட்டு இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஆண்டவரே அவர்களுடைய கட்டுகளை அறுத்து போடுகிறேன். அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின் பெயரில் நசரனாக இயேசுவின் நாமத்தினால அநேகரின் முகங்கள், அநேகருடைய கட்டுகள், அநேகருடைய பலவீனங்கள், அநேகருடைய புயத்திலே இருக்கிற கட்டுகளும் கால்களிலே இருக்கிற கட்டுகளும் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகணும், அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்படணும், உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஐயா, ஓ தைரியப்படுத்தும், மனம் திரும்புதலுக்கு ஆவியை கொடுத்து ஓ உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. அந்த கழுதையை ஓ ஆண்டவரே கட்டவிழ்த்து கர்த்தர் எடுத்து பயன்பாதம் மீள ஆண்டவரே நீ பவனி சென்ற போது அதற்கும் கனப்படுத்தினார்கள். ஓ பவனியில வந்த தேவாதி தேவனியம்மா ஆண்டவரே கனப்படுத்தினது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளை கட்டுக்களை அவிழ்த்து என் தேவனுடைய பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை எல்லா இக்கட்டுகளில் இருந்து நீக்கலாக்கி ரச்சிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துல ஆண்டவரே நான் கொடுக்கிற ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.